நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அதாவதுங்க, இந்த அல்வா கொடுக்குற மேட்டர், அந்த அல்வாங்கிற எமோஷன் இருக்கு பார்த்தீங்களா, தமிழகம் மட்டும் இல்லை டெல்லியிலையும் அதே எமோஷன் தான் அப்படின்னு நேற்று தான் பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்களை பார்த்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவதுங்க, பொதுவாக ஒரு கலாச்சாரம் இருக்குது என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்டு நம்ம பட்ஜெட் செஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அல்வா கிண்டுவாங்க. ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், பட் இது வந்து காலங்காலமா தொண்டு தொண்டா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தானே. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏன் உங்க அம்மா உன் காசுல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா? எங்க பா கையெழுத்து பண்ணும். அப்ப அந்த சம்பவம் நடக்கும்போது அதுல எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் யோசிச்சிருக்காரு. இப்ப இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எது மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும், மக்களுக்கு எது பயன் தரும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. எது பேசினா அரசியல் ஆகும் அப்படிங்கறது மட்டும் தான் ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார். ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? என்ன நம்ம பட்ஜெட்டை பற்றி குற்றம் சொல்கிறது பெருசாக பயன்படும்னு தெரியல. ஏன்னா 10 வருஷமாக நாம் கொடுத்த பட்ஜெட் அதுக்கு முன்னாடி பார்த்து இவங்க காரி துப்பியிருக்காங்க. அவனை விரட்டி விட்டு விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால் வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும், லேசுவாட்டாக கருங்க. நம்ம என்ன பண்ணலாம், சரி புதுசாக எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேடம் கூட யாரெல்லாம் இந்த, அதாவது மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட யாரெல்லாம் இந்த அல்வா கிண்டினாங்களோ அங்கே எஸ்சி ஓபிசி ஆஃபீஸர்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறாங்க. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்துருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓபிசி எஸ்சி எஸ்டி மினிஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆளக்கூடிய இந்த என்டிஏ கவர்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அதான் நீ இவ்வளோ பேசலைல்ல, கவர்மெண்ட்டை விடு. உங்களோட ஃபவுண்டேஷனில் எத்தனை எஸ்சி ஆட்கள் மெம்பர்ஸாக இருக்காங்க, 5 பேர் இருக்காங்களா, அதில் எத்தனை பேர் வந்து இந்த பட்டியலினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னே வச்சுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க. சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மூஞ்சி அப்படி முடிக்கிறாங்க. எப்பா யாருப்பா இது மாதிரிலாம் கேட்பாங்க, எங்கிறதா வரீங்க அப்படின்னு பண்ண ஒரு ரியாக்ஷனு. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? எஸ்சி எஸ்டி மக்களை பத்தி கேட்டோன்னு அவங்க பாருங்க அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி திருத்தி அதை மடைமாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு முயற்சி பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அதையும் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க, பட்ஜெட்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் உட்காந்து இதா இதுக்கு உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு அப்படின்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆஃபீஸர்ஸ், 20 ஆட்கள், யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட். அதில் போய் ஜாதியை பார்க்குறீங்களே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டேன். அதை எப்படியெல்லாம் நீங்கள் மடைமாற்றம் பண்ணி விடுறீங்க, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜாதி கண்ணோட்டம் தானா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க. இதில் வேற அம்மா மேடம் சத்தியம் ஜாதி. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இந்த காஸ்ட் பேஸ்டு விஷயங்களை எல்லாத்துலேயுமே வந்து அவர் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கார். அதாவதுங்க, இந்த ஜாதி வாரியான ஒரு பிளவு எப்படியாவது கொண்டு வரணும். மணியா, ஜாதியாவும் மதமாவும் நம்ம சடங்கு பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த ஸ்டாலினே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மேற்கத்திய நாடுகள் இந்தியா ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், சில போர்சஸ் எல்லாம் இவருக்கு எழுதி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா கேட்டிருக்கிறதாக அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் கேர் கேர். ஓ இது ஸ்டாலின்ல இல்ல இல்ல, எல்லாமே ஒரே குட்டையில விழுந்த அப்படின்னு நினைச்சுக்கலாம் நீங்க. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இப்படி தான் பேசுவார். ஐ டோன்ட் கேர் கேர் கேர், நீங்கள் என்ன பற்றி என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொல்கிற மாதிரி, திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன பற்றி என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் என்ன ஏளனம் பண்ணலாம், நீங்கள் காமெடி பண்ணலாம், அதுதான் பண்ண முடியும், உங்களை வச்சு சீரியஸாக பேச முடியும். ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சின்னா நீங்கள் எஸ்டா அவனை போட்டு பிஞ்சு கிளப்புறேன், அப்போ என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? நீ சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு பார்த்தாலே ஜோக்கர்.
பட் அவர் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. விக்ரம் சார், விக்ரம் சார், கடிவாளம் அந்த குதிரை மாதிரி இருக்கே சார், உனக்கு ஏன் தெரியுமா? அதை மட்டும் தான் பாப்பியா? பூசா கத்துக்க மாட்டியா? எனக்கு இப்போதைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் முக்கியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது, இதுக்கப்புறம் தான் நம் அண்ணன் அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் வச்சு செய்கிறார். அவர் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாதி என்னன்னு தெரியாத ஆட்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னது தான். ஒரே அமளி தும்மளி தான். அவர் எங்கேயாவது ராகுல் காந்தி அவர்களே உங்கள் ஜாதி என்னன்னு சொன்னாரா? கிடையாது. ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி ஜாதி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டார். மாண்ணிய சபாபதி ஜி, ஜிஸ்கி ஜாத் கா பதா நஹீ வோ கன்னா கி பாத் கர்த்தா ஹை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேல 12 நம்பர்ல வை. இந்த கும்பல் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், எலெக்ஷன் டைம்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். பூனூல் போட்ட பிராமணன் சொன்னது யாரு, அதே மாதிரி அமர் அக்பர் ஆண்டனிங்கிற மாதிரி மூணு நேரத்துலயும் மூணு வேஷத்தையும் போட்டு ஊர் ஃபுல்லா சுத்த வேண்டியது இந்த எலெக்ஷன் டைம்ல. மேராம் அப்துல் ரகுமான், மேராம் அப்துல் ரகுமான், அப்பனி முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. மக்களும் இவங்க தான் நம்ம பாதுகாவலன்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. சரி, இது பல இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கானா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி. அகிலேஷ் யாதவ் உள்ள வந்தார். அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து ஆர்மி ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு பதிலடி தரும் விதமாக, சார் நீங்க ஆர்மி ஸ்கூல்ல மட்டும் தான் படிக்கிறீங்க, நான் டெரிட்டோரியல் ஆர்மியில இந்த ரெஜிமெண்ட்ல நான் ஒரு கேப்டனாக இன்னும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரியான பதிலடி கொடுக்குறாரு திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள். மே குத் மிலிட்டரி ஸ்கூல் கா படா ஹூ ஔர் ஆப் பரம்வீர் சக்ர கி பாத் கர் ரஹே ஹோ தோ ஹம் பி தமாம் நாம் கினா சக்தே ஹே. யே தோ கேவல் மிலிட்டரி ஸ்கூல் கே ஹே, மே ஆஜ் பி டெரிட்டோரியல் ஆர்மி கே 124 சிக் ரெஜிமெண்ட் மே கேப்டன் கே ரேங்க் பே அப்னி சேவா தே ரஹா ஹூ. அகிலேஷ் ஜி, ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.